ஏ ஹாய் கைஸ், சில படங்கள்லாம் பார்க்கும்போது நியூ ஃபியர் ஒன்று அன்லாக் ஆகிடும், ஒருவேளை இப்படி ஆயிடுச்சுன்னா அப்படின்ட்டு நம்ம பயப்படுற அளவுக்கு ஒரு ஸ்கிரிப்டை நான் இன்றைக்கி நான் கொண்டு வந்திருக்கேன். திடீர்னு ஒரு நாள் ஒரு ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருக்குமே வந்து பயங்கரமாக தண்ணி தாகம் எடுக்க ஆரம்பிக்குது. எந்த அளவுக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, மற்றவங்ககிட்ட இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் புடுங்கி வெறித்தனமாக குடிக்கிறதும், அப்படி குடித்தும் தாகம் அடங்காமல் அவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளில் போய் விழுந்து இறந்து போகக்கூடிய ஒரு கோரமான நோய் திடீர்னு ஒரு ஊரில் பரவ ஆரம்பிக்குது. அது என்ன நோய், எதனால் பரவுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கவர்மெண்ட் தலையை பிச்சுக்கிட்டு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் இந்த படத்துடைய ஹீரோவுடைய குடும்பத்துக்கு இந்த நோய் வர, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்னெல்லாம் பண்ணி அவருடைய குடும்பத்தை காப்பாற்றினாரு, கூடவே ஒரு புதுவித நோய் அது எப்படி பரவுச்சு, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ட்விஸ்ட்னு சொல்லிட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா பரபரப்பா விறுவிறுப்பா நமக்கு சொன்ன ஒரு கதை தான் டிரஞ்ச்ட். அண்ட் வெல்கம் டு தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல். நான் உங்கள் யாரோ அஜுன் யாரோ. இது வரைக்கும் இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்துடைய ஓபனிங் சீன்லயும் ஒரு தீம் பார்க்க தான் காட்டுறாங்க. அந்த தீம் பார்க்ல நல்ல கூட்டத்துக்கு நடுவில் நனைஞ்சு போன 10 ரூபாய் நோட்டு மாதிரி ஒருத்தர் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வெளியில் வரார் இல்லையா, இவர் தான் இந்த படத்துடைய ஹீரோ. இப்படி கஷ்டப்பட்டு இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நேரம் ஒரு ஃபேமிலி விழுந்து விழுந்து கவனிக்கும் போது, அடடா இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா ஃபேமிலி இப்படி விழுந்து விழுந்து கவனிக்கிறாரே அப்படின்னு நினைச்சா, அதுதான் இல்ல, இது ஆக்சுவலி நம்ம ஹீரோடைய ஃபேமிலியே கிடையாது, வேற ஒருத்தருடைய ஃபேமிலி. வேற ஒருத்தருடைய ஃபேமிலி எதுக்கு இப்படி விழுந்து விழுந்து இவர் கவனிச்சுட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சோம்னா, ஆக்சுவலி நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா பயோ கெமிஸ்ட்ரியில டாக்டரேட்டே முடிச்சவர். ஆனா இப்ப பாவம் ஒரு சாதாரண மெடிக்கல் கம்பெனியில மெடிக்கல் ரெப்பா வேலை செய்யக்கூடிய நிலைமை. அப்படி ஒரு கம்பெனியில ஒரு மெடிக்கல் ரெப்பா இவர் வேலை செய்யறாரு. அந்த கம்பெனியுடைய ஒரு கிளைண்ட் டாக்டருடைய ஃபேமிலி தான் இந்த ஃபேமிலி. அந்த டாக்டர் கிட்ட ஆர்டர் வாங்குறதுக்காக அந்த டாக்டருடைய வீட்டு வேலை, கடைக்கு போறது, இப்படி ஃபேமிலியை பாத்துக்கிறது, இந்த மாதிரியான வேலையெல்லாம் இவர் பார்க்க. ஆனா அந்த டாக்டரோ அசால்ட்டா போயிட்டு நாளைக்கு வாப்பா நாளைக்கு வாப்பான்னு சொல்லிட்டு மாட்டாண்டா அடிமை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ உரிச்சுட்டு இருக்க. என்ன பண்றது, டார்கெட் முடிச்சாகணுமே. அதனால இது எல்லாத்தையுமே பொறுத்துட்டு நம்ம ஹீரோ இந்த வேலையில சர்வே பண்ணிட்டு இருக்க. அவருடைய பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி தான் புலம்புறாரு, நடா பொழப்பு இது, நாய் பொழப்பா இருக்குது அப்படின்னு போது, தம்பி இந்த வேலையை விட்டா நீ பிச்சை தான் எடுக்கணும், பிச்சை எடுக்கிறதுக்கு இந்த நாய் பொழப்பு எவ்வளவு பெட்டர்ல, அதனால மூடிட்டு ஒழுங்கா வேலையை பாக்குறியா அப்படின்ற மாதிரி அவங்க ஃப்ரெண்ட் அட்வைஸ் பண்ணி விட்டுற. ஆக்சுவலி நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி ஒரு சொகுசான வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருந்தாரு, நல்ல வேலை நல்ல பேங்க் சேவிங்ஸ் சொல்லிட்டு நல்ல வளமான ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருந்தாரு. ஆனா பிரிக்கி போட்ட வாட்டர் பாக்கெட் மாதிரி இவருடைய வாழ்க்கை மாறினதுக்கு காரணம் இவருடைய சொந்த தம்பியான ஜோ தோனிக்கிறான் பாருங்க. இவருடைய சேவிங்ஸ் எல்லாம் ஷேர் மார்க்கெட்ல போட்டு டபுள் ஆகி தரேன்னு சொல்லிட்டு மொத்தமா வழிகின் போக வச்சுட்டா. அதனால தான் நம்ம ஹீரோக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமை. இதுல வேற என்னென்ன பார்த்தே ரொம்ப நாள் ஆகுது. அப்புறம் உங்க மெடிக்கல் கம்பெனி அது எப்படி நம்ம போயிட்டு இருக்குது, நல்லா போயிட்டு இருக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்க, கடுப்பின் உச்சகட்டத்துக்கே போன நம்ம ஹீரோ, என்னடா நக்கலா உன்னை என் மூஞ்சிலே முழிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாமின்னு திட்டி அவனை அனுப்பி விட்டுட்டு உள்ள வந்து பார்த்தா, சித்தப்பா வாங்கி கொடுத்தாருன்னு சொல்லிட்டு ஜங்க் ஃபுட்ஸ் குழந்தைங்க அடிச்சு நவுத்தின்னு இருக்காங்க. கியூட்டா இருக்காங்களே. நம்ம ஹீரோடைய ஃபேமிலி சின்ன ஃபேமிலி, ஒரு பையன் ஒரு பொண்ணு, அதுக்கப்புறமா ஒரு அழகான மனைவி. பையனுக்கு வேற இதுல பர்த்டே வரப்போகுதா, அதனால அப்பா என்ன தீம் பார்க்கு கூட்டு போங்கப்பா அப்படின்ற மாதிரி அவன் கேட்க, இங்க பாருங்க இந்த தீம் பார்க்லாம் பணக்காரங்க மட்டுமே போகக்கூடிய இடம், அப்படி ஏதாவது ஆசை வந்துச்சுன்னா அப்படியே குழி தோண்டி போச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சமக்கோமா ஒரு சாப்பிட போயிட. அப்ப நம்ம ஹீரோடைய ஒய்ஃப் பாத்தீங்கன்னா ரொம்ப வெகுளித்தனமா, எங்க நான் வேணா குழந்தைங்களை கூட்டுன்னு ஒரு 2 மாசம் எங்க அம்மா வீட்டுல இருக்கட்டுமா, இல்லைன்னா சூப்பர் மார்க்கெட்ல வேலைக்கு போட்டுமா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்க, என்னடி என்ன அசிங்க பத்திரியா, எனக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அமைதியா வீட்டுல இருக்கிற வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வரட்டு கௌரவத்தோட நம்மால் தூங்கிட. இங்க அப்படியே கட் பண்ணி தம்பி ஜோவை தான் காட்டுறாங்க. ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றான். அவன் பக்கத்துலேயே ஜோவோடைய ஒரு ஃப்ரெண்டு காட்டுறாங்க. அவனுமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஜங்க் ஃபுட்டை முக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலி இவன் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜோவை மேனிபுலேட் பண்ணி ஷேர் மார்க்கெட் எல்லாம் கத்து தந்து இவன் சொன்ன ஷேர்ஸ்ல தான் அண்ணனோட பணத்தெல்லாம் போட்டு நம்ம ஜோ பணத்தை விட்டுட்டான். இப்ப மறுபடியும் இவன் என்ன சொல்றான், ஏண்டா உங்க அண்ணன் வேலை செஞ்சுட்டு கூடிய மெடிக்கல் கம்பெனியில வந்து ஷேர்ஸ் எல்லாம் மர்மமான முறையில செல் ஆயிட்டு இருக்குது, அதை பத்தி கேட்டுவான்னு சொன்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, எங்கடா அவன் என் மூஞ்ச பார்த்தாலே எரிஞ்சு எரிஞ்சு விடுறான், இதுல எப்படி கம்பெனியை பத்தி அவன் சொல்லுவான் அப்படின்னு சொன்ன உடனே, சரி அப்படின்னா குத்து மதிப்பா இன்வெஸ்ட் பண்ண வேண்டியதுதான் அப்படின்னு இவன் குத்து மதிப்புன்னு சொன்ன உடனே நம்மால் எழுந்து குத்து குத்துன்னு குத்த ஆரம்பிச்சிடான். என்னது குத்து மதிப்பா போடணுமா, உன் பேச்சை கேட்டுதான் என் அண்ணன் பணத்தெல்லாம் விட்டுட்டேன், டாக்டரேட் படிச்சவன்டா அவன், ஆனா இப்ப ஒரு சாதாரண மெடிக்கல் கம்பெனியில ரப்பா வேலை செஞ்சுட்டு இருக்கான், அதுக்கெல்லாம் காரணம் நீதான், அவனை ஒழுங்கு மரியாதையா மறுபடியும் சம்பாதிச்சு அவனை பழைய நிலைமைக்கு நீ கொண்டு வரல, மகன் உன கொண்டவனா அப்படின்னு சொல்லிட்டு அவனை மிரட்டிட்டு இருக்க. இப்ப அப்படியே கட் பண்ணி அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. நேற்று ராத்திரி என்னவோ பெருசா பேசினாரு, பட் ஆனா என்ன பண்றது குடும்ப சூழ்நிலை, அதனால காலங்காத்தால வந்து ஆபீஸ்ல உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்க. அப்ப நேற்று ராத்திரி போன்ல பேசிட்டு இருந்தாலே பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவர் வந்துட்டு, பரவாயில்லையே நேற்று பேசின பேச்சு வேலையை விட்டே போயிடுவேன்னு நினைச்சேன், காலங்காத்தால வந்து உட்காந்துங்கிறீங்க, பரவாயில்ல புழைக்க தெரிஞ்ச போல அப்படின்னு மாதிரி சொல்ல, அப்ப நம்ம ஹீரோ அந்த ஃப்ரெண்டு கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாரு, எதுக்குடா நம்ம கம்பெனியில புதுசா மெடிசன்ஸ் கண்டுபிடிக்கிறது நிறுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, என்னது புது மெடிசனா, நம்ம கம்பெனியில R&D டீமே தூக்கிட்டாங்க தெரியுமா, அப்படி ஒரு டிபார்ட்மெண்டே நம்ம கம்பெனில இருந்து தூக்கிட்டாங்க, இதுல இருந்து புது மருந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்ற மாதிரி இப்ப ஒரு சொல்ல. ஆக்சுவலி R&D டீம் என்னன்னு பாத்தீங்கன்னா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், ஒரு விஷயத்தை ப்ராசஸ் பண்ணதுக்கு மூலமா பயங்கரமா ரிசர்ச் பண்ணி A to Z அதை டெவலப் பண்ணக்கூடிய ஒரு டீம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு டீம் இவர் ஒர்க் பண்ணக்கூடிய கம்பெனிலே இல்ல, அது மட்டும் இல்லாம இவருடைய கம்பெனியும் வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு ஃபாரின் கம்பெனிக்கு வந்து கை மாத்தி விட்டுட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம ஹீரோக்கு தெரிய வர, இங்க அப்படியே கட் பண்ணி நம்ம ஜோவை தான் காட்டுறாங்க. அண்ணன் காசு அழிச்சது பார்த்தாம அடுத்த நேரம் கேர்ள் ஃபிரண்ட் கிட்ட வந்து, ஏ உங்ககிட்ட ஏதாவது சேவிங் இருந்தா கூட, அப்படி இல்லைன்னா பர்சனல் லோனாச்சு எடுத்துக்கூட அப்படின்ற மாதிரி கேட்க. பட் ஜோவுடைய கேர்ள் ஃபிரண்ட் உசாரணவ, ஜோவை பத்தி நல்லாவே தெரியும், உன் அண்ணன் வாழ்க்கை அழிச்சது பார்த்தாதுன்னு சொல்லிட்டு இப்ப என் வாழ்க்கை அழிக வந்துட்டியா, காசு கீசுன்னு ஏதாவது கேட்டு வந்த கெமிக்கல் எடுத்து மூஞ்சில ஊத்துட்டு ஓடிப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவனை துரத்தி விட்டுட்டு அடுத்த சீனே நம்ம ஹீரோவை மீட் பண்ணி, இந்த மாதிரி உங்க தம்பி என்கிட்டயும் காசு வந்து கேட்டான் அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கப்பா
பொண்ணு, உன் வாழ்க்கை உன் கையில், அதுக்கப்புறம் காசு போச்சு வாழ்க்கை போச்சுன்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து நின்றுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க, நான் பொறுப்பு இல்ல அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிட்டு நேரா அவருடைய வீட்டுக்கு வந்து பார்த்தா அங்க வழக்கம் போலதான் இவருடைய ஒய்ஃபும் குழந்தைங்களும் சேர்ந்துக்கிட்டு நல்லா ஜங்க் ஃபுட்ஸ் முக்கு முக்குன்னு முக்கிட்டு இருக்க, கூச்சமே இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு லுக்கை விட்டுட்டு நம்மால் படுக்க போயிட. இப்ப அப்படியே கட் பண்ணி அடுத்த நாள் காலையில காட்டுறாங்க. இங்க இருந்தான் இந்த படத்துடைய மெயின் கதையை ஆரம்பிக்குது. இவங்க ஊர்ல ஓடக்கூடிய ஆத்துல பணம் ஒண்ணு கரை ஒதுங்கி இருக்கிறது போலீஸ் டிபார்ட்மெண்ட்க்கு தெரிய வர அந்த ஸ்பாட்டுக்கு நம்ம ஹீரோடைய தம்பியான ஜோ வந்து சேர்றாரு. ஆக்சுவலி இவர் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல தானே இருக்காரு. அவர் அந்த பணத்தை பாக்கலாம்னு சொல்லிட்டு உள்ள போகும்போதே ஃப்ரெண்டு ஒருத்தன் சொல்லி அனுப்புறான், மனசை திடமாக்கிக்கிட்டு போய் பாருமாச்சா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்புறான். என்னடா ஓவர் பில்டப் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மால் அசால்ட்டா போயிட்டு திறந்து பார்த்தா கதி கலங்கி போயிடறான் நம்மால். ஏன்னா அந்த அளவுக்கு மோசம் காணாம போயிருக்காங்கன்னு சொல்லும்போது இது நம்பற மாதிரி இல்ல. ஆனா டாக்டர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா இதே மாதிரி சேம் டு சேம் வேற ஒரு பணத்தையும் நான் பார்த்தப்பா, சோ நம்ம ஊர்ல ஏதோ ஒன்னு சம்திங் நடக்குதுப்பா அப்படின்ற மாதிரி இப்ப டாக்டர் சொல்ல. அடுத்த நாளே இவங்க ஊர் ஆத்துல இதே மாதிரி நிறைய பிணங்கள் வந்து குவிய ஆரம்பிக்க அவ்வளவுதான் இந்த நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா வைரல் ஆக ஆரம்பிக்குது. இந்த நியூஸ் நம்ம ஹீரோடைய ஒய்ஃப் வந்து வீட்டுல பாத்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவையும் கூப்பிட்டு காட்டுறாங்க, என்னங்க இதை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நம்மால எனக்கு நியூஸ் பாக்குற அளவுக்கு எல்லாம் டைம் இல்ல, பேக் ரெடி பண்ண வேலைக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப. இங்க அப்படியே கட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல ஜோவா தான் காட்டுறாங்க. சிட்டியே ஸ்தம்பிச்சு போயிருக்குது. ஆனா இவனுடைய கவலை உட்காந்துக்கிட்டு ஷேர் மார்க்கெட்டே பாத்துட்டு இருக்கான். அப்பதான் இவனுக்கு ஒரு திடுக்கிடும் தகவல் தெரிய வருது. அது என்னன்னு பார்த்தோம்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி அழுகுன நிலைமையில ஒரு பாடி கண்டுபிடிச்சாங்களே, இவன் கூட பார்த்து பயந்துருப்பான், டாக்டர் கிட்ட கூட சொல்லிருப்பாங்களே, இவங்களுடைய ஹஸ்பண்ட் அண்ட் குழந்தைகள் வந்து நேத்து நைட் கூட இந்த லேடியை பார்த்துருக்காங்க, காலையில் இப்படி இறந்து போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அந்த பணத்துடைய அந்த ஹஸ்பண்ட் அண்ட் குழந்தைங்க இருக்காங்களே, அவங்க இன்னைக்கு காலையில அதே மாதிரி அழுகுன நிலைமையில ஆத்தோரமா ஒதுங்கிருக்காங்க அப்படின்ற ஒரு நியூஸ் நம்ம ஹீரோக்கு தெரிய வர. இவங்க ஃபேமிலியா ஒரு வாரத்துக்கு முன்னாடி இதே ஊர்ல இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு நதிக்கரைக்கு வெக்கேஷன் போயிட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறமா தான் இந்த சம்பவங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு நம்ம ஹீரோடைய தம்பியை விசாரிக்க சொல்லி இங்க அனுப்பி வைக்க இந்த பக்கம் வேலைக்கு வந்த நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. வழக்கம் போலவே அந்த டாக்டருக்கும் டாக்டருடைய ஃபேமிலிக்கும் வந்து எடுப்பு வேலை பாக்கிறதுக்காக ஒரு கோல்ஃப் கிரவுண்ட்ல இப்ப நின்றுட்டு இருக்கும்போது இப்ப திடீர்னு இந்த டாக்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா தண்ணி தாக்கம் எடுக்குது. இவரும் வாட்டர் பாட்டிலா கேட்டே இருக்காரு, நம்ம ஹீரோவா குடுத்துட்டே இருக்க. இப்ப திடீர்னு வெறி பிடிச்ச மாதிரி அவர் தண்ணி குடிக்க ஆரம்பிக்கிறாரு. தன்னுடைய ஒய்ஃப் கையில இருக்கக்கூடிய தண்ணி எல்லாம் புடிங்க குடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு கட்டத்துல பயங்கரமா தண்ணி தாக்கம் எடுத்து இவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கக்கூடிய ஆத்துல போயிட்டு புத்துனி இவர் விட, ஐயோ என்னாச்சோ ஏதாச்சும் சொல்லிட்டு ஹீரோ போயிட்டு அவரை காப்பாத்துக்காக புடிச்சு இழுத்தா தண்ணியில விழுந்த ஒரு சில நிமிஷங்களே இப்படி அழுகுன நிலைமையில அவர் இறந்து போய் கிடக்கிறாரு. இதை பார்த்து நம்ம ஹீரோ கிங் அள்ளு விட்டு போக அப்படியே கட் பண்ணா இந்த மேட்டர் விசாரிக்கிறதுக்காக அந்த நதிக்கரைக்கு போன நம்ம ஜோவா தான் காட்டுறாங்க. அங்க ஒரு வாட்ச்மேன் மாதிரி இருக்காரு, இந்த ப்ளூ கலர் தொப்பி போட்டுருக்காரு, அவர்கிட்ட போயிட்டு இந்த தண்ணியில ஏதாவது கலந்துருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்க அவர் வந்து பாத்தீங்கன்னா சார் அப்படிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல, தோ நம்ம ஊர்ல ஓடக்கூடிய ஆத்துடைய தொடக்கமே இந்த மலையில இருக்கக்கூடிய ஊத்துல இருந்து தான் ஆரம்பிக்குது, இதுல எப்படி சார் நீங்க சந்தேகப்படுவீங்க அப்படின்னு மாதிரி கேட்க, சரி பக்கத்துல ஏதாவது கெமிக்கல் ஃபேக்டரி இருக்கா, அந்த கழிவுகள் எல்லாம் வந்து தண்ணியில கலந்து அது மூலியமா இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த மாதிரி ஒரு கெமிக்கல் ஃபேக்டரியும் இங்க இல்ல அப்படின்ற மாதிரி இந்த வாட்ச்மேன் சொல்லிறாரு. இத கேட்ட நம்ம ஜோ வந்து பாத்தீங்கன்னா என்னடா இது எதுமே இல்ல, அப்புறம் எப்படி தண்ணியில விழுந்த எல்லாரும் செத்து போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க இவர் யோசிச்சுட்டு இருக்க. அப்படியே கட் பண்ணி இப்ப நம்ம ஹீரோ வீட்டுல தான் காட்டுறாங்க. அவர் ஆல்ரெடி ஒரு சாவை பார்த்துட்டு வீட்டுக்கு வராரா, வந்து பார்த்தா அவருடைய குடும்பமே வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் கிளாஸா தண்ணி குடிச்சிட்டு இருக்குது. இதை பார்த்து இவர் இன்னும் கொஞ்சம் பயந்து போய் எதுக்கு இப்ப இவ்வளவு தண்ணி குடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, ஏன் இந்த வீட்டுல எங்களுக்கு தண்ணி குடிக்கிறது கூட வந்து உரிமை கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா நம்ம ஹீரோடைய ஒய்ஃப் வந்து கோவப்பட என்னன்னு பார்த்தா அவங்க ஃபேமிலியிலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தண்ணியில விழுந்து இறந்து போயிருக்காங்களா, சரி ஒருவேளை அதனாலதான் இவங்க அப்செட்டா இருக்காங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அமைதியா படுக்க போயிட. அன்னைக்கு ராத்திரியே நம்ம தம்பி ஜோவா காட்டுறாங்க, அதே ஆற்றுப்படுகை ஓரமா காரை போட்டுட்டு ஏதாவது சந்தேகப்படுற மாதிரி ராத்திரியில நடக்குதா பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆளுங்க போட்டு வச்சிருக்காங்க. அந்த டியூட்டிக்கு நடுவிலும் நம்ம ஜோ வந்து பாத்தீங்கன்னா கேர்ள் ஃபிரெண்டு கால் பண்ணி என்ன லோன் எல்லாம் வாங்கிட்டே அப்படின்ற மாதிரி கேட்க, இங்க பாரு பணம்ன்ற வார்த்தையை வச்சுக்கிட்டு மட்டும் எங்கிட்ட பேசவே பேசாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காணாம என்னான்னு இவன் போனை கட் பண்ணிட்டு அப்படி டயர்ல தூங்கிடுறான். அப்படி இவன் தூங்கிட்டு இருக்கும் போது நடு ராத்திரி நிறைய பேர் இவன் காரை கிராஸ் பண்ணி ஓடுற மாதிரி இருக்க, இப்ப அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் காலையில நம்ம ஜோ அப்படியே சோமன் எல்லாம் முறிச்சுக்கிட்டு காலையில எழுந்து பார்த்தா அந்த ஆத்துல ஏகப்பட்ட சடலங்கள் மிதந்துட்டு இருக்குது. இங்க மட்டும் கிடையாது, இந்த சிட்டி முழுக்கவே ஆத்தோரமா ஏகப்பட்ட மக்கள் தண்ணியில விழுந்து இறந்து போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரே நாள்ல அவங்களுடைய உடலும் அழுகி போயிருக்கு. இது வந்து அப்படியே ஒரு நேஷனல் நியூஸா மாறுது. கவர்மெண்ட் சைட்ல இருந்து பெரிய பெரிய அபிஷியல்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உடனே ஒரு டீமை ஃபார்ம் பண்ணுங்க, என்ன நடக்குது இங்க அதை கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி சொல்ல. இதுக்கிடையில ஒரு நபர் ஆத்துல இறந்து போகாம அவங்க வீட்டு பாத் டப்ல இறந்து போயிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் இவங்களுக்கு தெரிய வந்து அங்க போய் பார்த்தா அந்த டப்ல அந்த இறந்து போன நபர் உடம்புல இருந்து இந்த மாதிரி புழுக்கள் வெளியில வந்திருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. உடனே அடுத்த சீன்ல
இந்த சயின்டிஸ்ட்லாம் அந்த புழுக்களை வச்சு ஆராய்ச்சி பண்ண, அப்போ அதில் இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து உண்மையிலேயே இங்கே என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஆக்சுவலி இது பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ஸ் ஹேர் வார்ம்னு சொல்லக்கூடிய ஒட்டுண்ணியா, அதை கண்டுபிடிச்சி ஒரு சயின்டிஸ்ட் சொல்ல. இந்த டீம்ல தான் ஆக்சுவலி நம்ம ஜோவுடைய கேர்ள் ஃப்ரெண்டும் வந்து இருக்காங்க. அவங்க இதை பார்த்துட்டு இந்த வகையான ஒட்டுண்ணிகள்லாம் பூச்சிகள்ல தானே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, எஸ் நீங்க சொல்றது உண்மைதான், ஆனா இந்த தடவை இதை நம்ம மக்கள் அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்குது, ஏன்னா இந்த ஒட்டுண்ணிகள் மியூட்டன்ட் ஆயிருக்குதுங்க அப்படின்ற மாதிரி அந்த சயின்டிஸ்ட் சொல்ல, எங்களுக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றீங்களா அப்படின்ற மாதிரி அங்க இருக்கக்கூடிய ஒருத்தர் கேட்க, உடனே ஒரு கம்ப்யூட்டர்ல உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு இந்த வகையான ஒட்டுண்ணிகள் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா பூச்சிகளை தான் டார்கெட் பண்ணுமா. ஃபர்ஸ்ட் அதோட உடம்புக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அதுங்களுக்கே தெரியாம போயிட்டு அதுங்களுடைய ஊட்டச்சத்துக்களை எடுத்துக்கிட்டு நல்லா இனப்பெருக்கம் ஆகக்கூடிய ஸ்டேஜுக்கு வந்த உடனே அந்த பூச்சிகளுடைய நர்வ் சிஸ்டங்கள் எல்லாத்தையும் பாதிக்க வச்சு அதுங்களை தண்ணிக்கு கொண்டு போயிட்டு மூழ்கடிக்க வச்சு அதுக்கப்புறமா அந்த உடல்ல இருந்து அது வெளியேறிடும். இதுதான் அந்த ஒட்டுண்ணியுடைய வேலையே அப்படின்ற மாதிரி அவர் சொல்லும் போது, சரி இது எப்படி மனுஷங்களுக்குள்ள வந்திருக்கும் அப்படின்னும் போது, தெரியலையே எப்படி வேணாலும் பரவி இருக்கலாம், நம்ம மக்கள் இந்த மாதிரியான ஆறு ஏரி குளங்கள்ல குளிக்கும் போது அவங்க வாய் வழியாவோ இல்ல வேற ஏதாவது வழியாகவோ இந்த ஒட்டுண்ணிகள் குடலுக்குள்ள போயிருக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம மக்கள் சாப்பிடக்கூடிய ஃபுட்டு அதுல இருந்து கிடைக்கக்கூடிய நியூட்ரிஷனை வச்சு அது வயிற்றுலேயே வளர்ந்துருக்கலாம். ஒரு கட்டத்தில் இனப்பெருக்கம் ஸ்டேஜுக்கு வந்த உடனே பூச்சிங்களுக்கு பண்ண மாதிரியே அவங்க நர்வ் சிஸ்டத்தை பாதிப்படைய வச்சு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏரியோ குளமோ இல்லைனா ஏதாச்சும் ஒரு நீர்நிலைக்கு போயிட்டு அவங்க மூழ்கி சாகுற மாதிரி பண்ணி அது மூலியமா அதுங்க இனப்பெருக்கம் அடைஞ்சிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த சயின்டிஸ்ட் இப்போ சொல்ல, அடுத்த சீனே ரிசர்ச் பண்ணி பார்க்குறாங்க இதுதான் உண்மையா இருக்குது. உடனே இந்த நாடு முழுக்க ஃபிளாஷ் நியூஸ்ல வந்து இன்ஃபார்ம் பண்றாங்க, நீங்க ரீசன்ட் டைம்ல ஏதாவது ஏரி குளங்கள்ல போயிட்டு குளிச்சிங்களா, அப்படி குளிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு நிறைய தண்ணி தாகம் எடுக்குதா, உங்க கண்ட்ரோல் இல்லாம நிறைய தண்ணி குடிச்சிட்டு இருக்கீங்களா, உடனே ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் ஆகுங்க, நம்ம மக்கள் மத்தியில ஒரு வித்தியாசமான நோய் பரவிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாடு முழுக்க ஃபிளாஷ் நியூஸ் பரவ. இப்படி ஒரு நியூஸை இப்ப பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கு வைரலாம் கலங்குது, ஏன்னா நேத்து பார்க்கும்போது அவங்க ஒய்ஃபும் குழந்தைகளும் லிட்டர் கணக்குல தண்ணி குடிச்சிட்டு இருந்திருப்பாங்க. சோ இந்த நியூஸை கேட்டனும் பதறி அடிச்சுட்டு வீட்டுக்கு ஓடி வந்து பாக்குறாரு, பார்த்தா அவங்க இப்பயும் தண்ணி குடிச்சிட்டு தான் இருக்காங்க. சோ டக்குன்னு குழந்தைங்க குடிச்சிருந்த தண்ணி எல்லாம் புடுங்கி வச்சுட்டு தன்னுடைய ஒய்ஃபை தனியா கூட்டிட்டு போயிட்டு இங்க பாரு, ரீசெண்டா பசங்களும் நீயும் நம்ம ஊர் ஆத்துல போய் குளிச்சிங்களா அப்படின்னு மாதிரி கேட்க, ஆமா ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் போய் குளிச்சோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவ்வளவுதான் சோழி முடிஞ்சிச்சு, உடனே ஹாஸ்பிட்டல் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் பதறிட்டு இருக்காரு. ஆனா அவங்க எந்த ஒரு டென்ஷனும் இல்லாம தொடர்ந்து தண்ணியை குடிச்சிட்டு இருக்க, தண்ணியெல்லாம் புடுங்கி வச்சுட்டு கண்ட நியூஸ் எல்லாம் பாத்துட்டு இருப்பிய, இந்த நியூஸ பாத்தியா இல்லையா, ஏதோ ஒரு புதுவிதமான நோய் பரவிட்டு இருக்கான், தண்ணி குடிக்கிறது தான் சிம்டம்ஸா, ஒழுங்கு மரியாதையா என் கூட ஹாஸ்பிட்டல் கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இங்க இந்த சீன் கட் ஆக, இப்ப அவங்க ஊர் ஹாஸ்பிட்டல்களை தான் காட்டுறாங்க. ஆயிரக்கணக்கில் மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அட்மிட் ஆகிறதுக்கு அலை மோதிட்டு இருக்காங்க, சண்டை வருது, ஒரு போர்க்களம் மாதிரி இருக்குது, ஏன்னா அவ்வளவு பேரும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால பயந்து போய் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்களை வந்து இவங்க முற்றுகையிட இதுக்கடையில ஒரு பெரிய மீட்டிங் ஒன்று கூட்டப்படுது. அந்த கூட்டத்தில் இருக்கிறதுலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹையான அபிஷியல் இருப்பார்லே டாக்டர், அவர் வந்து என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா பிசிக்கலா ஆபரேஷன் பண்ணி இந்த வார்ம்ஸ் எல்லாம் வெளியில எடுக்கிறதுன்றது சாத்தியமே இல்லாதது, அதுக்கு பதில் நம்ம வெர்மி சைடை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் டிசைட் பண்றாரு. வெர்மி சைடுன்றது ஒரு பூச்சிக்குள்ளி மருந்து போல இருக்குது, அதை வந்து பிரஸ்ல சொல்லிட்டு இவர் பாட்டின் வெளியில வர, பட் அதே டீம்ல தான் நம்ம ஜோவுடைய கேர்ள் ஃபிரெண்ட் இருக்காங்க. அவங்க வந்து நேரம் இந்த ஹெட்டு கிட்ட ஓடி வந்து, சார் சார் இந்த வெர்மி சைடு கொடுக்கறது மூலியமா ஏதாவது சைட் எஃபெக்ட்ஸ் வந்துச்சுன்னா அதை செக் பண்ணாமலே எப்படி சார் நீங்க அனௌன்ஸ் பண்ணீங்க அப்படின்னு மாதிரி சொல்ல, இங்க பாரு இப்பத்தி நமக்கு இருக்கக்கூடிய ஒரே வழி அதுதான், அதிக பிரசங்கத்தனமா பேசிட்டு இருக்காது அப்படின்ற மாதிரி அந்த ஹெட் சொல்லிட்டு போக, அப்போ ஒரு அதிர்ச்சியான தகவல் இவங்க காதுக்கு வந்து சேருது. அது என்னன்னா இவங்க நியூஸ்ல சொன்னதை கேட்டு பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணுடைய அம்மா வெர்மி சைடு கொடுக்க அந்த மருந்துடைய ரியாக்ஷனால அந்த பொண்ணு துடிதுடிச்சு இறந்து போயிருக்காங்க. இதை பார்த்தோம்னா பெரிய டாக்டர் என்ன பண்றாரு, பகிரங்கமா மன்னிப்பு கேட்டு, சாரி அவசரத்துல நாங்க வேற மெடிசனை இன்ஃபார்ம் பண்ணிட்டோம், மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா ஃபிளாஷ் நியூஸ் போட்டு விட்டுறாரு. ஆனா இந்த கேப்ல பாதிக்கப்பட்ட ஏகப்பட்ட பேர் இந்த மாத்திரையை போட்டு அவங்கவுங்க வீட்லயே இறந்து போய் கிடக்க, இதுக்கடையில நம்ம ஹீரோ வீட்டுல தான் காட்டுறாங்க, ஹே கிளம்புங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் அப்படின்ற மாதிரி சொன்னா நம்ம ஹீரோடைய ஒய்ஃப் கிச்சனுக்கு போயிட்டு நான் சமைக்கிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹே என்ன உனக்கு பைத்தியமா, முதல்ல குழந்தைங்களை கூப்பிட்டு கிளம்பு, இது ஒரு எமர்ஜென்சி அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிக்கிட்டே இருக்கும் போது அப்ப அப்படியே திரும்பி டேப்ல வந்துட்டு இருக்கக்கூடிய தண்ணியை அவங்க பாக்குறாங்க. அந்த தண்ணியை பார்த்தோம் அதை குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு அர்ஜி ஏற்படுது. அதுக்கு காரணம் அவங்க உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒட்டுணி தான், அப்படியே ஒரு மாதிரி அடிக்ட் ஆன மாதிரி அந்த தண்ணியை போய் அவங்க பார்த்துட்டு இருக்க, இங்க அப்படியே கட் பண்ணி நம்ம தம்பி ஜோவா தான் காட்டுறாங்க. ஒரு ஹாஸ்பிட்டல் அவனுக்கு டியூட்டி போட்டிருக்காங்க, அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெறி பிடிச்ச மாதிரி வாட்டர் பாட்டில் தண்ணியை குடிச்சிட்டு இருக்கிறத இவன் பார்த்துட்டு பதறி போய் எல்லாருமே வந்து தண்ணி குடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தடுத்துட்டு இருக்க, ஒரு மாதிரி அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து கதறிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து நம்ம ஜோ வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணிட்டே இருக்கும் போது அப்பதான் கது ஓரமா ஒரு ஆள் நின்றுட்டு இருக்கிறத அவர் பாக்குறாரு. யாருன்னு பாத்தீங்கன்னா இவர் அந்த ஆத்த இன்வெஸ்டிகேட் பண்ண போகும்போது அங்க ஒரு வாட்ச்மேன் மாதிரி இருந்திருப்பா தெரியுமா, இந்த தண்ணியில எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லைன்னு சொல்லியிருப்பார் இல்லையா, அவர் தான். அவர் நின்று அழுதுட்டு இருக்காரு, ஏப்பா நீ என்ன இங்க நின்று அழுதுட்டு இருக்க, உங்க ஃபேமிலி யாராச்சும் உள்ள இருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லப்பா நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், பெரிய தப்பு பண்ணிட்டேன், நான் எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் இவங்களை தடுக்காம விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி இவர் புரியாத மாதிரி இப்ப பேசிட்டே இருக்க, ஐயோ என்னையா இப்படி உளறிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவரை திட்டிட்டே இருக்கும்போது அப்ப இவருடைய கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட இருந்து கால் வருது, இந்த மாதிரி உன்னுடைய அண்ணனுடைய ஃபேமிலியும் இதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்களை போய் முதல்ல பாரு அப்படின்னு சொன்ன உடனே இதை கேட்ட அதிர்ச்சியில ஜோ இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு நேரம் அண்ணனை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வெளியில வரலான்னு பார்த்தா இந்த இடத்துல நடக்குது பாருங்க ஒரு கோரம். ஆக்சுவலி என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா நல்ல ராத்திரி டைம் ஆயிடுச்சு, அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இதனால பாதிக்கப்பட்ட எல்லாருமே ஜாம்பி மாதிரி மாறி தண்ணி குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. தண்ணி குடிக்கிறது மட்டும் இல்லாம நீர்நிலைகளை நோக்கி போய் விழுந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு அவசரம் அவங்களுக்குள்ள வருது.
கிட்டத்தட்ட ஜாம்பிஸ் மாதிரி. அப்படி மட்டும் அவங்க தண்ணியில போய் விழுந்துட்டாங்கன்னா நிமிஷங்கள இறந்து போயிடுவாங்க, உடல் அழுகி போய். சோ அதனால நம்ம ஜோ வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு தடுக்க பாக்குறான். எவ்வளவு செக்யூரிட்டிஸ் இருந்தோ அவங்களை தடுக்க முடியல. இதே கோரம் தான் அந்த ஊர் முழுக்க நடந்துட்டு இருக்குது. மக்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஜாம்பிஸ் மாதிரி மாறி யார் தடுத்தாலும் அவங்களை தள்ளி விட்டுட்டு நீர்நிலைகளை நோக்கி ஓடிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு நிலைமையை பாத்தீங்க ஜோ பயந்துட்டு இருக்க. அப்படியே கட் பண்ணி ஜோடைய அண்ணனை நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. இங்க வெளியில என்ன நடந்துட்டு இருக்கோ அதே தான் வீட்டுக்குள்ள நடந்துட்டு இருக்குது. ஒரு பக்கம் அவங்க ஒய்ஃப் தண்ணி குடிக்கிறதுக்காக போறாங்க, அவங்களை தடுக்கிற கேப்ல இங்க குழந்தைங்க தண்ணி எடுத்து குடிச்சிட்டு இருக்காங்க. எல்லா தண்ணி பாட்டிலையும் புடுங்கி கீழே ஊத்தி விடுறாரு. ஆனா அவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியல. இவங்களும் ஜாம்பிகள் மாறி மாறி ஒரு பக்கம் சின்ன குழந்தை பால்கனில இருந்து எகிரி குதிக்க பாக்குறான். அவளை பிடிச்சிட்டு வந்தா இந்த பக்கம் ஒய்ஃப் கதவு திறந்துகிட்டு வெளியில ஓட பாக்குறாங்க. இன்னொரு பக்கம் பையன், பாவம் நம்ம ஹீரோவால இவங்களை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஆனா ஒண்ணு மட்டும் நம்ம ஹீரோக்கு தெரியும், இவங்களை மட்டும் விட்டுட்டோம்னா அவ்வளவுதான் நம்ம குடும்பம் காலி அப்படின்னு சொல்லிட்டு தனியால வீட்டுக்குள்ள போராடிட்டு இருக்காரு. அந்த ராத்திரி அந்த ஊர் முழுக்க மரண ஓலங்களா கேட்டுட்டு இருக்குது. இதனால பாதிக்கப்பட்ட ஒவ்வொருத்தரும் ஜாம்பிஸ் மாதிரி மாறி தண்ணியில விழுந்து கொத்து கொத்தா இறந்து போயிட்டு இருக்காங்க. அந்த ஒரு இரவே ரொம்ப மோசமா இருக்கு. நம்ம ஹீரோடைய வீட்டுல அப்படியே லாங் ஷாட்ல காட்டுறாங்க. ஒரு கையில பொண்ணு ஒரு கையில பையன், கால்களுக்கு இடையில ஒய்ஃப்னு சொல்லிட்டு ரொம்பவும் கஷ்டப்பட்டு தன்னுடைய குடும்பத்துடைய உயிரை நம்ம ஹீரோ பிடிச்சி வச்சிருக்க. இப்ப அப்படியே கட் பண்ணா விடியுது. இவங்க ஊர்ல பார்க்கப்பட்ட ஒரு கொடூரமான இரவு இதுவாதான் இருக்கும். கொத்து கொத்தா மக்கள் இறந்து போயிருக்காங்க. கவர்மெண்ட் சைட்ல இருந்து அனௌன்ஸ்மெண்ட், கிட்டத்தட்ட 3000 பேருக்கு மேல இறந்து போயிருக்காங்க நேத்து ராத்திரி மட்டும். சோ தயவு செஞ்சு யாராச்சும் இதனால பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா தண்ணி மட்டும் குடிச்சிடாதீங்க, உடனே ஹாஸ்பிட்டல் வந்து அட்மிட் ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சைட்ல இருந்து நியூஸ் வர. இப்ப அப்படியே நம்ம ஹீரோ ஹீரோடைய ஃபேமிலியை தான் காட்டுறாங்க. ராத்திரி மட்டும் தான் அந்த மாதிரி அந்த நோயால பாதிக்கப்பட்டவங்க ருத்ர தாண்டவும் ஆடி இருக்காங்க போல இருக்குது. காலையில நார்மலா தான் இருக்காங்க. நம்ம ஹீரோ எப்படியோ அவருடைய ஃபேமிலியை வந்து தடுத்து காப்பாத்திட்டாரு. இப்ப அவங்களே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கார்ல போகும்போது பாக்குறாங்க, கொத்து கொத்தா மக்கள் இறந்து போயிருக்கிறத பார்த்து அப்படியே நம்ம ஹீரோ பயந்து போய் பாக்குறாங்க. நம்ம ஹீரோ வந்து ஒன்னல நான் இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை கொண்டு வந்து இப்ப மெடிக்கல் கேம்ப்ல சேர்க்கிறாரு. இங்க எப்படி நடந்துட்டு இருக்கா அப்படியே கட் பண்ணா அந்த பெரியவர் எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோடைய தம்பி கிட்ட சொல்லி கதறி இருப்பார் தெரியுமா. அவர் இப்ப என்ன சொல்றாருன்னு பார்த்தா இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் தான் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. என்னன்னா ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ராத்திரி டைம் ஒரு சில மர்ம நபர்கள் ஒரு பாக்ஸ்ல ஒரு 2-3 நாய்களை கொண்டு வந்து இந்த ஆத்துல விட்டுருக்காங்க. அப்படி விட்ட ஒரு சில மணி நேரத்துல அந்த டாகுங்களும் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இந்த மனுஷங்களா இறந்து போறாங்க அதே மாதிரி இறந்து போயிருக்குங்க. இந்த ஒரு உண்மையை வாட்ச்மேன் மறைச்சிட்டு இருக்காரு. அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து வெக்கேஷன் சீசன், இந்த இடத்துக்கு நிறைய டூரிஸ்ட் எல்லாம் வருவாங்க. இந்த மேட்டர் தெரிஞ்சதுன்னா இந்த இடத்துக்கு டூரிஸ்ட் வர மாட்டாங்க, அதுக்கப்புறம் இவருக்கு கல்லா கட்டாது. அதுக்காக இவர் சுயநலமா என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா அந்த இறந்து போன நாயங்களை இவர் கையாலே கொண்டு போயிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய மலைப்பகுதியில வந்து புதைச்சிட்டாராம். சோ இப்படி இவர் உண்மையை மறைச்சதுனால தான் இப்போ நடக்கிற எல்லாத்துக்குமே காரணம் சொல்லிட்டு அவர் கதறி கதறி ஒரு பக்கம் அழுந்துட்டு இருக்க. அப்ப நம்ம ஜோவுடைய போனுக்கு அந்த ஷேர் மார்க்கெட் ஃப்ரெண்ட் இருப்பாங்க, அவன் கால் பண்றான். டேய் உங்க அண்ணன் ஒர்க் பண்ணக்கூடிய மெடிக்கல் கம்பெனில இன்வெஸ்ட் பண்றா இன்வெஸ்ட் பண்றான்னு சொன்னலடா, போய் பாடுறா எப்படி ஷேர்ஸ் எல்லாம் எகிரி இருக்குன்னு பாடுறா அப்படின்னு சொல்ல போய் பார்த்தா அவன் சொன்னது போலவே அந்த பர்டிகுலர் கம்பெனியுடைய அந்த மெடிக்கல் கம்பெனியுடைய ஷேர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உலகம் முழுக்க வந்து நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க, அதோடைய வேல்யூ அதிகமாயிட்டே இருக்க. இந்த ஒரு தருணத்துல கலவர பூமியா இருக்கக்கூடிய இந்த ஊருக்கு ஒரு ஆறுதலான நியூஸ் ஒன்னு கிடைக்கிறது. என்னன்னு பார்த்தா இந்த வித்தியாசமான ஒரு டிசீஸ்னால பாதிக்கப்பட்ட ஒருத்தன் கம்ப்ளீட்டா வந்து கியூர் ஆயிட்டு இருக்கான். அதுக்கு காரணம் விண்டோசால்னு ஒரு மெடிசன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்ல, இதை வந்து அந்த டீம்ல இருக்கக்கூடிய நம்ம ஜோவுடைய கேர்ள் ஃபிரெண்ட் பாத்துறா. சோ இதை உடனே நம்ம ஹீரோடைய ஃபேமிலிக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைக்க. கட் பண்ணா அந்த ஹாஸ்பிட்டல் கேம்ப்ல இருக்கக்கூடிய நம்ம ஹீரோ அண்ட் ஃபேமிலி தான் காட்டுறாங்க. பாவம் அந்த குழந்தை வந்து ஹீரோ பார்த்து கேட்கறான், அப்பா நான் செத்துருவேனாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க. இங்க பாரு அப்பா உயிரோடு இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எதுவுமே ஆக விட மாட்டேன், நம்ம எல்லாம் குணமானதுக்கு அப்புறம் நீ ஆசைப்பட்ட மாதிரி நம்ம ஃபேமிலி அந்த தீம் பார்க்க போவோம் சரியா புரியுதா அப்படின்னு மாதிரி சொல்ல. இந்த வேலையில நம்ம ஹீரோக்கு ஜோவுடைய கேர்ள் ஃபிரெண்ட் கால் பண்ணி இந்த மாதிரி அந்த மருந்து பேர் சொல்லிட, சூப்பர் இந்த ஒரு மருந்து மட்டும் இருந்துச்சுன்னா நம்ம குடும்பத்தை காப்பாத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மால் அவசர அவசரமா இந்த மாத்திரையை வாங்கறதுக்காக மெடிக்கல் ஷாப்பை நோக்கி ஓட. இந்த கேப்ல இந்த நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா லீக் ஆயிடுது, மக்கள் எல்லாம் அடிச்சுக்கிறாங்க மெடிக்கல் ஷாப்ல. ஆனா என்ன பிரச்சனை பாத்தீங்கன்னா எந்த ஒரு மெடிக்கல் ஷாப்லயும் இந்த மாத்திரையோட ஸ்டாக் இல்லவே இல்ல, எல்லாமே காலி ஆயிட்டு இருக்குது. ஆனா இதுல நம்ம ஹீரோக்கு ஒரு சின்ன நல்ல நியூஸா, இந்த நோயை கியூர் பண்ணக்கூடிய இந்த பர்டிகுலரான மாத்திரை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு கம்பெனி, அந்த கம்பெனில தான் வந்து மேனுஃபேக்சர் பண்ணப்பட்டிருக்குது அப்படின்னு ஒரு விஷயம் தெரிஞ்ச உடனே நேரா பக்கத்துல இருக்கக்கூடிய அவங்க கம்பெனி மெடிக்கல் ஷாப்கே போயிட்டு இந்த மாத்திரையை பத்தி கேட்க. அங்க நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்ட் ஒரு பெரிய குண்டு தூக்கி போடுவாரா, டேய் இது யாருக்குமே தெரியாதுரா, போன மாசமே நம்ம கம்பெனில கம்பெனி லாபகரமா ஓடாததுனால இந்த மாத்திரையுடைய ப்ரொடக்ஷனை நிறுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது அட பாவீங்களா என்னடா இப்படி சொல்றீங்க, எப்படா என் குடும்பத்தை நான் காப்பாற்ற போறேன் அப்படின்னு மாதிரி நம்ம ஹீரோ பதற. அப்ப அந்த மெடிக்கல் ஷாப் ஃப்ரெண்ட் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா ஒரு சப்ளையருடைய அட்ரஸ் கொடுத்து இந்த ஊர்ல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே அந்த மாத்திரையை சப்ளை பண்ணக்கூடியவங்க இவங்க தான், இவங்க கிட்ட ஏதாவது ஸ்டாக் இருக்கான்னு செக் பண்ணி போறா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்க. அந்த அட்ரஸ் வாங்கி நம்ம ஹீரோட இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் சைட்ல இருந்து நம்ம ஹீரோ ஒர்க் பண்ணக்கூடிய கம்பெனி இருக்குல்ல அந்த கம்பெனியுடைய சிஓ இருப்பான் தெரியுமா, அவனை மீட் பண்ணி உடனே இந்த மாத்திரையை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல. ஓகே பண்றோம், ஆனா எங்களால 1 லட்சம் மாத்திரை தான் ஒரு நாளைக்கு எங்களால ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல. என்னது 1 லட்சம் மாத்திரையா, யோ லட்ச கணக்குல பாதிக்கப்பட்டிருக்காங்க, நீங்க என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்ல. இங்க அப்படியே கட் பண்ணி கேம்ப்ல தான் காட்டுறாங்க. நியூஸ்ல இந்த மாதிரி கியூர் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் சோ சீக்கிரமாகவே அந்த கம்பெனி ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்க போறதாகவும் நியூஸ்ல வர, இதை பார்த்த நம்ம ஹீரோடைய ஒய்ஃப் வந்து பசங்களை சமாதானப்படுத்துறாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லை, உங்க அப்பா வேலை செய்யக்கூடிய கம்பெனில தான் இந்த மாத்திரை இருக்குது, சோ ஈஸியா அப்பா கொண்டு வந்து நம்மளை காப்பாத்திடுவாரு என்ன அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிக்கிட்டே இருக்க. அப்ப திடீர்னு ஏகப்பட்ட போலீஸ்காரங்க உள்ள வருவாங்களா, உள்ள வந்தவங்க இங்க பாதிக்கப்பட்டவங்களை தவிர்த்து ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரும் பக்கத்துல இருக்கக்கூடாது, ஒன்னே வெளில போங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அடிச்சு வெளில துரத்தி விட்டுருவாங்களா. இந்த நேரம் பார்த்து நம்ம
நம்ம ஹீரோ வேற பக்கத்துல இல்லையா, அதனால இங்க இந்த குடும்பம் கொஞ்சம் பதற ஆரம்பிக்க. வெளியில நம்ம ஹீரோ இப்ப வர்றாரு, வந்து பார்த்தா பேஷண்ட் இருக்கக்கூடிய அந்த இடங்களை பூட்டு போட்டு வச்சிருக்காங்க. இவர் வந்து கத்தி பாக்குறாரு, கதறி பாக்குறாரு. அதுக்கப்புறமா சுத்தி வந்து ஒரு இடத்துல அப்படியே ஒரு கண்ணாடி வழியா தன்னுடைய மனைவிக்கு கை காட்ட, அவங்களும் வந்து என்னங்க மாத்திரை கிடைச்சா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல இன்னைக்கு கிடைக்கல, ஆனா நாளைக்கு கண்டிப்பா கிடைச்சிரும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல. இந்த இடத்துல ஒரு சாதாரண மனைவியா அவங்க டென்ஷன் ஆகாம கத்தாம நல்லா புரிஞ்சுகிட்ட ஒருத்தங்களா இப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க, நான் பசங்களை இன்னைக்கு நைட் பாத்துக்கிறேன், நான் பயந்து போயிருக்கேன்னு சொல்லிட்டு நீங்க பயந்து போயிடாதீங்க, நான் பாத்துக்கிறேன், நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க அப்படின்ற மாதிரி அவங்களும் ஒரு பக்கம் ஆறுதல் படுத்த நம்ம ஹீரோக்கு. இப்ப கொஞ்ச நேரத்திலேயே என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஊர்ல அந்த ராத்திரி டைம் வந்துருச்சு. அப்படி ராத்திரியான கொஞ்ச நேரத்திலேயே இந்த நோயால பாதிக்கப்பட்டவங்க எல்லாருமே வந்து மறுபடியும் தண்ணி நிறைய குடிக்கணும், போயிட்டு தண்ணியில விழணும்னு சொல்லிட்டு பயங்கரமா அர்ஜ் ஆகுறாங்க. ஆக்சுவலி ராத்திரியில தான் இந்த புழுக்கள் வந்து வேலையை காட்டுதுங்க போல இருக்குது. சோ அதனால மறுபடியும் ஊர் முழுக்க இருக்கக்கூடிய மக்கள் ஜாம்பிகளா மாறி நீர்நிலைகளை நோக்கி ஓட ஆரம்பிக்க, ஒரு பக்கம் போலீஸ் தங்களால முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா தடுத்துட்டு இருக்காங்க, பட் இருந்தாலும் வேலைக்காகல, கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு அவங்க ரொம்ப பவர்ஃபுல்லா ஓடிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் வெளியில எப்படி நடந்துட்டு இருக்குன்னு பார்த்தா அந்த கேம்புக்குள்ளயும் அதே நிலைமைதான், சுத்தி லாக் பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் உள்ள இருக்கக்கூடியவங்க வந்து பாத்தீங்கன்னா ஜாம்பிகள் மாதிரி போயிட்டு கண்ணாடியை உடைக்கிறது, விண்டோவை உடச்சு வெளியில போக ட்ரை பண்றதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேய் பிடிச்ச மாதிரி பண்ணிட்டு இருக்க. பாவம், அப்ப நம்ம ஹீரோடைய மனைவியை தான் காட்டுறாங்க, நேதாச்சு நம்ம ஹீரோ இருந்தாரு இவங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, ஆனா இப்ப அவரு கிடையாது. பட் இருந்தாலும் இவங்க தன்னைத்தானே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு தன்னுடைய குழந்தைகளும் வந்து பாத்தீங்கன்னா டைட்டா பிடிச்சி வச்சிட்டு இருக்காங்க. இப்படியே மறுபடியும் ரொம்பவே கோரமா அந்த ராத்திரியானது வந்து பாத்தீங்கன்னா முடியுது. இப்ப அப்படியே கட் பண்ணி அடுத்த நாள் காலையில காட்டுறாங்க, நேத்து ராத்திரியுமே மக்கள் ஆயிரக்கணக்கில் இறந்து போயிருக்காங்க. இதுக்கிடையில நம்ம ஹீரோ ஒர்க் பண்ணக்கூடிய கம்பெனி, அந்த கம்பெனியில தானே அந்த கியூர்க்கான மாத்திரையை ப்ரொடியூஸ் பண்ணதா சொல்லியிருக்காங்க. சோ அதை வாங்கிறதுக்காக நம்ம ஹீரோ கம்பெனிக்கு வந்தா நம்ம ஹீரோவே உள்ள விட மாட்டானுங்க, புடிச்சு தள்ளி விடுறாங்க. என்னன்னு பார்த்தா இந்த இடத்துல தான் ஒரு மிகப்பெரிய குண்டு தூக்கி போடுறாங்க. நம்ம ஹீரோ ஒர்க் பண்ணக்கூடிய கம்பெனி இருக்குல்ல, அது இன்னுமே ஒரு மாத்திரையை கூட ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கலையா. இதை கேட்டு நம்ம ஹீரோ சம ஷாக்கான அந்த நேரத்துல தான் நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கால் பண்ணுது. அவர் வந்து ஒரு சப்ளையர் கம்பெனியில வேலை செஞ்சுட்டு இருப்பாரு, அங்க வந்து மாத்திரை கொஞ்சம் ஸ்டாக் இருக்குதா. இப்ப நம்ம ஹீரோக்கு போன் பண்ணி அவர் சொல்ல, உடனே நம்ம ஹீரோ அவசர அவசரமா அந்த கம்பெனிக்கு இங்க இருந்து இவர் கிளம்பி போக, மீன்வைல் கவர்மெண்ட் ஒரு மீட்டிங் போட்டு இந்த கம்பெனியுடைய சிஇஓ கிட்ட கேக்குறாங்க, எதுக்கு இன்னுமே வந்து மருந்து வந்து நீ ப்ரொடியூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இங்க பாருங்க ஒரு சில மாசங்களுக்கு முன்பே அந்த மாத்திரையை நாங்க ப்ரொடியூஸ் பண்ணதை நிறுத்திட்டோம், அது மட்டும் இல்லாம எங்க கிட்ட இருக்கக்கூடிய மிஷினரி எல்லாமே அவுடேட்டட், சோ திடீர்னு அவசர அவசரமா நீங்க மாத்திரை ப்ரொடியூஸ் பண்ண சொன்னீங்க அப்படின்னா எங்களால முடியாது, பண்ணவும் முடியல அப்படின்ற மாதிரி இவர் ரொம்ப ஈஸியா கை விரிச்சிட, அப்ப கவர்மெண்ட்ல ஒரு உயர் அதிகாரி இருக்காரு, அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, சரி ஓகே நீ ஒன்னும் ப்ரொடியூஸ் பண்ண வேணாம், அதுக்கு பதில் அந்த மருந்துடைய ஃபார்முலா எங்க கிட்ட கூட நாங்களே வந்து அதை உருவாக்கிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல. அந்த இடத்துலயும் இந்த நான் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, அதையும் தர மாட்டேன், ஏன்னா அதோட பேட்டன்ட் எங்க கம்பெனி கிட்ட தான் இருக்குது, இன்னும் நாங்க லைசன்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம், சோ நீங்க நினைக்கிற மாதிரிலாம் அதை எங்கிட்ட இருந்து புடிங்கிக்க முடியாது அப்படின்ற மாதிரி இவன் திமிரா பேச. ஆக்சுவலி இந்த சிச்சுவேஷனை யூஸ் பண்ணி இவன் பிசினஸ் பண்ணதுக்கு ஐடியா பண்ணிட்டான் போல இருக்குது. ஆனா கவர்மெண்ட் சைட்ல இருந்து என்ன சொல்றான்னா, இங்க பாரு உன்னோட கம்பெனி ஷேர்ஸ்ல 51% வேற ஒரு கம்பெனி கிட்ட இருக்குது, அதனால நீ டிசிஷன் எடுக்கணும்ன்றது இங்க அவசியமே கிடையாது, ஒழுங்கு மரியாதையா இந்த மாதிரியான ஒரு பேண்டமிக் சிச்சுவேஷன்ல எங்களுக்கு நீ உதவி பண்ணல அப்படின்னா நீ பயங்கரமான கான்சிக்வன்சஸ் எல்லாம் சந்திக்கிற மாதிரி ஆயிடும் அப்படின்ற மாதிரி இந்த கவர்மெண்ட் இவனை வார்ன் பண்ண, இதுக்கடையில நம்ம ஹீரோ எப்படியோ அடிச்சு பிடிச்சி அவங்க ஃப்ரெண்டு சொன்ன அந்த கம்பெனிக்கு போயிடாரு. அந்த கம்பெனிக்கு வெளியிலும் ஏகப்பட்ட மக்கள் கூட்டம் கேட்ல நின்றுகிட்டு உள்ள போக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க, அவங்கள செக்யூரிட்டி தடுத்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துல கரெக்டா நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு வந்து இவர் இங்க தான் உள்ள வேலை செய்யறவர் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ நம்ம ஹீரோ உள்ள கூட்டு போயிட்டு நம்ம ஹீரோ ஃபேமிலிக்கு மட்டும் ஒரு அட்டை மாத்திரை எடுத்துட்டு வந்து கொடுக்க, அதுல நாலு மாத்திரை தான் இருக்கும் போல இருக்கு, அதை எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோ எப்படியோ மாத்திரை கிடைச்சிச்சு அப்படின்னு ஒரு சந்தோஷத்துல கார்ல ஏறும்போது தான் பாக்குறாரு, அங்க ஒரு அம்மா கையில குழந்தைய வச்சுக்கிட்டு ரோட்ல போட்டுக்கிட்டு அந்த குழந்தை உயிருக்கு போராடிட்டு இருக்கிறது இவர் பார்த்தோம். நம்மால் ஹீரோ ஆச்சு, அவருக்கு மனசு கேட்கல, அதனால நேரா போயிட்டு இவருக்கு தேவைப்படுறது மூணு மாத்திரை தானே, இந்த ஒரு மாத்திரையை கொடுத்து உயிரை காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி கிட்ட மாத்திரை எடுத்துட்டு போய் கொடுக்க, இதை வந்து அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தன் பாத்துறான், அவன் கிட்ட மெடிசன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவுதான். ஜாம்பிஸ் மாதிரி நம்ம ஹீரோ கார் மேல ஏறி உட்காந்து நம்ம ஹீரோவை வெளியில இழுத்து போட்டு அவர் கையில இருக்கக்கூடிய மாத்திரையை அந்த 100 பேர் புடுங்க, அது கடைசியில யாருக்குமே கிடைக்காம இப்படி மண்ணோட மண்ணா தூள் தூளா போக, அதையும் நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அல்ல பாக்குறாரு, ஏன்னா அவருடைய வலியை இந்த சீன்ல காட்டுறாங்க, கைக்கு கடிச்சது கிடைக்காமலே போயிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா அழுகுறாரு, தலையில அடிச்சுட்டு அப்படி உட்காந்துட்டு இருக்க. இங்க அப்படியே கட் பண்ணி அந்த சிஇஓ தான் காட்டுறாங்க, அவன் வந்து என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, கவர்மெண்ட் வந்து வார்ன் பண்ணாங்களா உன் இன்வெஸ்டர்ஸ் தான் முடிவெடுக்கணும், நீ முடிவெடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இப்ப அவங்க கிட்ட அவன் பேசிட்டு இருக்கான். அவங்க கிட்ட அப்படி பேசி முடிச்சுட்டு இப்ப நேரம் கவர்மெண்ட் கிட்ட வந்து என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, அவங்கள மேனிபுலேட் பண்ணிட்டு இருக்குது, இல்ல எங்க இன்வெஸ்டர்ஸ் தான் வந்து உங்க டீலுக்கு ஒத்துக்க மாட்டாங்க, அதனால நீங்க சொல்றதெல்லாம் நாங்க பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் கிட்டே வந்து எதிர்த்து பேசுறான். ஏன்னா இப்பதைக்கு நிலைமை வந்து பாத்தீங்கன்னா இவன் கைவசம் தான் இருக்குது, சோ அதை மனசுல வச்சுக்கிட்டு இவன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க. இங்க அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க, அவரு கைக்கு கிடைச்ச மாத்திரையை விட்டுட்டு இப்படி உட்காந்து அழுதுட்டு இருக்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோடைய ஒய்ஃப் கிட்ட இருந்து கால் வருது, அவங்க கால் பண்ணி எங்க சாப்பிட்டீங்களாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை கேட்க, எப்ப பார்த்தாலும் என்ன பத்தி யோசிச்சுட்டு இரு, உன்னை பத்தி யோசிக்கவே மாட்டல நீ, ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எமோஷனல் ஆகி அவங்க மனைவி ஒரு மேல வச்சிருக்கக்கூடிய அன்பை நினைச்சு பார்த்து தன்னால எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு தலையிலே அடிச்சுக்க. அந்த நேரம் அவருடைய ஃப்ரெண்டு பக்கத்துல இப்படி வந்து உட்காரு, இங்க என்ன நடக்குதுன்னு புரியல மச்சான், திடீர்னு ஒரு கொரிய நோய் எங்கிருந்தோ வந்து நம்ம எல்லாருமே ஆட்டி படைக்குது, இந்த நேரத்தில் இதை கியூர் பண்ணக்கூடிய அந்த மருந்துக்கு ஒரு மிகப்பெரிய டிமாண்ட் ஏற்படுது, இதுல இந்த மாத்திரையுடைய ப்ரொடக்ஷன் நம்ம கம்பெனி ஒரு மாசத்துக்கு முன்னாடி நிறுத்தி இருந்தாலும் கடைசியா 100,000 யூனிட்டுகளை நம்ம கம்பெனி வந்து ஷிப் பண்ணிருக்குது, அதுல ஒரு யூனிட்ல
நாலு மாத்திரனா கூட 400,000 பேர் என்னத்துக்கு காப்பாற்றப்பட்டிருக்கணுமே மச்சான் அப்படின்ற மாதிரி இவர் பயங்கரமா வந்து ஃபீல் பண்ணி பேச, இதுதான் நம்ம ஹீரோக்கு லைட்டா ஸ்பார்க் தட்ட வைக்குது. ஒருவேளை இந்த டிமாண்ட கிரியேட் பண்ணி இந்த கள்ளச்சந்தை யாராச்சும் பிளாக் மார்க்கெட்ல விற்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம ஹீரோ அங்கிருந்து எங்கேயோ வெளியில கிளம்ப, இங்க இந்த பக்கம் ஹீரோடைய தம்பியை தான் காட்டுறாங்க. அவன் சைட்ல இருந்து அவன் ஒரு இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கான். அந்த ஷேர் மார்க்கெட் ஃப்ரெண்ட் இருப்பான், அவன் வந்து நம்ம ஹீரோ ஒர்க் பண்ணக்கூடிய அந்த ஒரு கம்பெனி இப்போ ஒரு சிஇஓ கூட கவர்மெண்ட் ரெக்வஸ்டையும் வந்து மறுத்தையில் முடியாதுன்னு சொல்றான் தெரியுமா. அந்த கம்பெனியுடைய ஷேர்ஸ் எல்லாம் வந்து அதிகமா செல் ஆயிட்டு இருக்குது, அதை பத்தி விசாரிக்க சொல்லிருப்பாரு. அப்படி விசாரிச்சதுல இப்ப அவன் ஒரு லூப் ஹோல் ஒன்னு புடிச்சிட்டு வந்திருப்பான். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கம்பெனியுடைய ஷேர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திடுதிப்புனு நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. ஆனா அப்படி வாங்கினவங்களுக்கு ப்ராப்பரான ஐடென்டிபிகேஷன் எதுவுமே கிடையாது, அப்படின்னா ஃபேக் பயர்ஸ் தான் வாங்கியிருக்காங்க. அதை புடிச்சு நோண்டும் போது தான் எனக்கு இது கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு போட்டோவை காட்டுறான். அதுல ஒருத்தர் இருக்கான், இந்த ஃபேக் பயர்ஸ்ல ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா மூல வளர்ச்சி இல்லாதவரா, அவருக்கு ஒரு மகன் இருக்கானா, அந்த மகன் இந்த பர்டிகுலரான ஃபார்மா கம்பெனில ரிசர்ச் டீம்ல இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணிட்டு இருந்தவனா. இது சொல்லும் போது சரியா புரியாது மச்சான், ஆனா இப்ப நடக்கிற சம்பவங்களுக்கும் இதுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் மட்டும் இருக்கு, அதை மட்டும் என்னால சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி இந்த ஜோவுடைய ஃப்ரெண்டு சொல்ல, இதுக்கேத்த மாதிரி அந்த சிஇஓ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு இப்ப கவர்மெண்ட் கிட்டே பேசுறான். என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க, எங்க மருந்துடைய ஃபார்முலா உங்களுக்கு வேணும் அப்படின்னா எங்க இன்வெஸ்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு தேவைப்படுறதெல்லாம் லாபம் மட்டும் தான். எங்களுக்கு லாபம் வேணும், உங்களுக்கு மருந்து வேணும்னா ஒரே வழிதான் இருக்குது, நாங்க கேட்கிற ஆஃபரை நீங்க கொடுத்துட்டு எங்க கம்பெனியை நீங்க டேக் ஓவர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் கவர்மெண்ட் கிட்ட பேரம் பேசிட்டு இருக்கான். இது இப்படி ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்க, இந்த பக்கம் சயின்டிஸ்ட் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து இந்த நோயுடைய வீரியத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. இந்த லார்வாங்களால பாதிக்கப்பட்டதுக்கு அப்புறம் கரெக்டா 3 நாளுக்கு அப்புறம் இந்த மரணங்கள் நடக்கிறதாகவும், மேக்சிமம் 3 நாள் அந்த பூச்சிகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட்டவங்களுடைய வயிற்றுல கம்ப்ளீட்டா வளர்ந்து போயிடுது. அதோட சிம்டம்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு தண்ணி நிறைய தேவைப்படுது, அதாவது தண்ணி நிறைய இருக்கக்கூடிய இடத்துல போனதுக்கு அப்புறமா அந்த பாடியை சுருக்கி அந்த பூச்சிகள் எல்லாம் வெளியில வந்து தண்ணியில எஸ்கேப் ஆயிடும். அதுதான் அதுங்களுடைய இனப்பெருக்கத்துடைய கடைசி கட்டம். சோ அதுங்க வெளியில வரதுக்கு தண்ணி பத்தாததுனாலதான் இங்க மக்கள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய தண்ணி குடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம தண்ணி இருக்கக்கூடிய இடத்தை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே பண்றது அந்த பூச்சி தான். ஒருவேளை மக்களுக்கு தண்ணி கொடுக்காம இதை கட்டுப்படுத்தலாம்னு பார்த்தாலும் அதோடைய விளைவும் வந்து பயங்கரமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டே இருக்க, அதுக்கேத்த மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல இருட்ட போது இந்த கேம்ப்ல தான் காட்டுறாங்க. எல்லாரும் அப்படியே ஒரு மாதிரி நெல்லி ஆரம்பிக்கிறாங்க. இங்க நம்ம ஹீரோடைய ஒய்ஃப் குழந்தைங்க அப்படி டைட்டா கட்டு பிடிச்சிட்டு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியாம ஒரு மாதிரி பயந்துகிட்டே இருக்கும் போது அப்ப அவங்க கண்ணுல ஒரு தண்ணி கேன் படுது. அந்த தண்ணி கேன் இவங்க கண்ணுல பட்ட உடனே அதே ஒரு மாதிரி இவங்க மயங்கி போய் பார்த்துட்டு இருக்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க ஒரு மிகப்பெரிய அசம்பாவிதமே ஏற்பட போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு பிஜிஎம் இந்த சீனை இங்க கட் பண்ண, அப்படி கட் பண்ணி நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு அவரு ஒரு ப்ரௌசிங் சென்டர்ல உட்காந்துக்கிட்டு இந்த குறிப்பிட்ட மாத்திரை வந்து எங்க பிளாக் மார்க்கெட்ல கிடைக்குது, ஏதாவது போஸ்ட் இருக்கா ஃபேஸ்புக்ல சோசியல் மீடியால இருக்கான்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டா தேடிட்டு இருக்கும்போது தான் அப்ப இவருக்கு ஒரு அட்ரஸ் கிடைக்குது. இந்த அட்ரஸ்க்கு வந்தா பிளாக்ல இந்த மாத்திரையை வித்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்ரஸ்க்கு நம்மால் அவசர அவசரமா கிளம்பி போய் பார்த்தா ஒரு நபர் சந்தோஷமா மாத்திரை வாங்கிட்டு போயிட்டு இருக்காரு. இதை பார்த்த உடனே அப்பாடா நமக்கும் மாத்திரை கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இப்ப அந்த ரூம் நோக்கி போக, அப்படியே கட் பண்ணி இங்க ஹாஸ்பிட்டல்ல காட்டுறாங்க. இங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பைத்தியம் பிடிச்ச மாதிரி வெறி பிடிச்ச மாதிரி எல்லா தண்ணியும் எடுத்து குடிச்சுக்கிட்டு இங்கேயும் அங்கேயும் ஜம்ப் பண்ணிக்கிட்டு இருக்க, பாவம் நம்ம ஹீரோடைய ஒய்ஃபாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியல. அவங்க நேரா போயிட்டு அந்த தண்ணி கேனை நோக்கி போக, குழந்தைங்க பாவம் கத்துறாங்க, அம்மா போதமா என்னை விட்டு போடாதமான்னு சொல்லிட்டு கத்துறாங்க அழுகுறாங்க. ஆனா அது எதுவுமே அவங்க காதுல விழல. நேரா போயிட்டு அந்த தண்ணி கேன் எடுத்து அப்படியே சாச்சு குடிக்க ஆரம்பிக்க, இந்த சீனுடைய காட்சி அமைப்புகளே ஒரு டென்ஷனா இருக்கும். இந்த பக்கம் நம்ம ஹீரோடைய ஃபேமிலி இப்படி சஃபர் ஆயிட்டு இருக்காங்க, அவங்க மனைவி இன்னும் கொஞ்ச நேரத்துல மேபி இறந்து கூட போகலாம் அந்த மாதிரி இங்க காட்ட, இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா மாத்திரை கை கட்டுற தூரத்துல இருக்கக்கூடிய நம்ம ஹீரோ காட்டுறாங்க. அங்க கதவு தட்டி அவர் காசு பே பண்ண போறாரு. கொஞ்ச நேரத்துலேயே மாத்திரை அவர் கைக்கு வரப்போகுது. ஆனா கரெக்டா மாத்திரை வர சமயத்துல டமால்னு எங்க இருந்து தான் இவ்வளவு போலீஸ் வருவாங்கன்னு தெரியல. இந்த மாதிரி அவன் பிளாக்ல வைக்கிறதுனால இந்த ஏஜென்ட் அரெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. அதை மாத்திரை வாங்கினதுக்கு அப்புறம் வந்திருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணும். ஆனா அதுக்குள்ள இந்த போலீஸ் வந்ததுனால அவன் என்ன பண்றான்னு பாருங்க, எல்லா மாத்திரையும் எடுத்துன்னு போயிட்டு டாய்லெட்ல போட்டுறான் இவன் மாட்டிக்கூடாதுன்றதுக்காக, அவன் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடறாங்க. பட் நம்ம ஹீரோக்கு மாத்திரை கிடைக்கல, அப்படியே அந்த டாய்லெட் பக்கத்தில் உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்டாரு. இந்த பக்கம் இப்ப ஹீரோ ஒய்ஃப் தான் காட்டுறாங்க, அவங்க தொடர்ந்து தண்ணி அந்த மாதிரி குடிச்சிட்டே இருக்க, அப்போ ஒரு லேடி வந்து கேனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு தடுக்கிறாங்க. ஆனா நம்ம ஹீரோடைய ஒய்ஃப் அவங்களையும் தள்ளி விட்டுட்டு அந்த தண்ணியை குடிக்கிறதுக்காக போகும்போது அப்ப அங்க வந்து லேடி அப்படியே இவங்களை கட்டி பிடிச்சி பார் அங்க உன்னுடைய குழந்தைங்களை பார் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படியே திரும்பி குழந்தைங்களை பாக்குறாங்க. குழந்தைங்க அம்மா அம்மான்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்க, இந்த ஒரு காட்சியை பார்த்ததுக்கு அப்புறமா தான் நம்ம ஹீரோடைய ஒய்ஃப் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அவங்களே அவங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க. சோ இப்படி ஒரு வழியா எப்படி அந்த சிச்சுவேஷன் காம் டவுன் ஆகுது. ஆனா நம்ம ஹீரோ அப்படியே அந்த ரெஸ்ட் ரூம்லயே உட்காந்து அழுதுட்டு இருக்கும் போது அப்போ நம்ம ஹீரோடைய தம்பி ஜோ கால் பண்றாரு. கால் பண்ணி அண்ணா மாத்திரை கடிச்சிருச்சு எங்க இருக்க ஒன்னே வா அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த இடத்துல ஒரு சின்ன பிளாஷ் கட், எப்படி அந்த மாத்திரை இருக்கக்கூடிய இடம் ஹீரோடைய தம்பிக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, நம்ம ஜோவுடைய ஃப்ரெண்டு ஒருத்தனை கண்டுபிடிச்சி சொன்னா இல்லையா, ஒரு புத்தி சுவாதீனம் இல்லாதவர் தான் அந்த கம்பெனியுடைய ஷேர்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காரு. அவருடைய மகன் வந்து பாத்தீங்கன்னா அந்த கம்பெனிலேயே ரிசர்ச் டீம்ல இருந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி நம்ம ஜோ வெளுத்திருக்கான். அப்படி வெளுக்கும் போது தான் அவன் பயங்கரமான ட்விஸ்டடான உண்மைகள்லாம் சொல்லியிருக்கான். ஆக்சுவலி இவன் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபார்மா கம்பெனியில இவன் ரிசர்ச் டீம்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கான். அப்ப அந்த ஹார்ஸ் ஹேர் வார்ம்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பாராசைட்டை வச்சு இவங்க ஒரு ரிசர்ச் ஒன்று பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அது மூலியமா ஒரு மருந்து கண்டுபிடிக்கணும், அது வந்து இந்த அல்சைமர் நோயெல்லாம் குணப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசர்ச் ஒன்று பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கான ஒரு ஃபார்முலாவே இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா அப்ப புதுசா வந்து சிஇஓ என்ன பண்ணிருக்கான்னு
பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருந்த சிஇஓவை வந்து வேலையை விட்டு தூக்கிட்டு இந்த ரிசர்ச் டீமையும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25 பேர் அவங்கள வேலையை விட்டு தூக்கிட்டு இருக்கான். இதனால வந்து அந்த பழைய சிஇஓ வந்து பார்த்தீங்கன்னா சூசைட் பண்ணிட்டு இறந்து போயிட்டு இருக்காரு. பட் அந்த ரிசர்ச் டீம்ல இருந்தாங்களே அந்த 25 பேர் இவங்களுக்கு வந்து அந்த கம்பெனியும் பழி வாங்கணும் கூடவே இவங்களும் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருக்காங்க. அதனால இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்களை வேலையை விட்டு தூக்கிட்டு முன்னாடி கிட்டத்தட்ட 1,00,000 மாத்திரைகளை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. அதை வாங்கி இவங்க பதுக்கி வச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா அந்த புழுக்களை வச்சு தானே இவங்க ஆராய்ச்சி பண்ணாங்க. அதை வச்சு ஒரு நோயை உருவாக்கி அந்த நோயை நாயங்களுக்கு வர வச்சு அதை வந்து பார்த்தீங்கன்னா ஆத்துல விட்டது இவங்க தான். அந்த பாராசைட்டை அழிக்கக்கூடிய சக்தி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாத்திரைக்கு இருக்கு. ஸோ இந்த மாதிரி டிமாண்டை கிரியேட் பண்ணி இந்த மாத்திரையெல்லாம் இவங்க விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இவன் சொல்றான். பட் ஹீரோடைய தம்பி ஜோ இருக்கா இல்லையா, நீங்க என்ன வேணாலும் பண்ணிட்டு போங்க, இப்போ அந்த மாத்திரை எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் அடிச்சு விசாரிக்க அவன் ஒரு வேர் ஹவுஸை கை காமிச்சிருக்கான். இப்போ அந்த வேர் ஹவுஸ்ல தான் நம்ம தம்பி நின்றுட்டு இருக்காரு. ஹீரோக்கும் வந்து கால் பண்ணி வர சொல்லிட்டார் இல்லையா. இப்போ ரெண்டு பேரும் அந்த வேர் ஹவுஸ்க்குள்ள வராங்க. இவங்க நினைச்சு பார்த்த மாதிரியே ஒட்டுமொத்த மாத்திரைகளும் இருக்குது. அதை பார்த்ததுக்கு அப்புறமா தான் நம்ம ஹீரோக்கு உயிரே வருது. ஆனா அதை கிட்ட எடுக்க போற நேரத்தில் சடனா யாரோ வந்து பாத்தீங்கன்னா வேர் ஹவுஸை வெளியில இருந்து லாக் பண்ணது மட்டும் இல்லாம உள்ள அந்த மாத்திரைகளை ஒட்டுமொத்தமா கொளுத்தி விட்டுறாங்க. இதை பார்த்துட்டு ஹீரோவால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அப்படியே அந்த நெருப்புக்குள்ள போயிட்டு கையை விட்டு மாத்திரைகள் எடுக்கலான்னு பாக்குறாரு. ஆனா தம்பி தடுத்தானா, ஒன்னும் செய்ய ஹீரோ நான் அவசரப்படாதானா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கிறதுக்குள்ளேயே ஒட்டுமொத்த இடமும் வந்து பாத்தீங்கன்னா தக தகன் எரிய ஆரம்பிச்சிட. இவங்க உள்ள மாட்டிக்கிட்டாங்களா, அப்ப வெளியில நம்ம ஹீரோடைய தம்பி அடிச்சு கூட்டு வந்தார் இல்லையா, இந்த ரிசர்ச் டீம்ல ஒர்க் பண்ண பையன் இந்த வேர் ஹவுஸை கூட காட்டினானே அவனை வந்து ஏதோ ஒரு மர்ம நபர் சாகடிக்கிற மாதிரி காட்டுறாங்க. சோ உண்மையை சொன்னதுனால இவனை சாகடிச்சிட்டாங்க போல இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோவையும் ஹீரோடைய தம்பியும் வேர் ஹவுஸ்க்குள்ள வச்சு லாக் பண்ணதும் இவன் தான் போல இருக்குது. உள்ளுக்குள்ள அந்த இடமே குழுந்து விட்டு இறந்துட்டு இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம ஹீரோவும் அவருடைய தம்பியும் இறந்தே போக போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம நினைச்சிட்டு இருக்க வேலையில தான் அப்ப திடீர்னு ஒரு மிகப்பெரிய லாரி வந்து பாத்தீங்கன்னா மெயின் டோரை உடச்சுக்கிட்டு உள்ள வந்து நிக்குது. வேற யாருமே கிடையாது, நம்ம ஜோவுடைய கேர்ள் ஃபிரெண்ட் அவங்க வந்திருக்காங்க. ரெண்டு பேரையும் காப்பாத்துறாங்க. சோ கொஞ்ச நேரத்திலேயே ஃபயர் டிபார்ட்மெண்ட்லாம் வர வச்சு அந்த தீயை அணைக்கிறாங்க. அப்படி அணைக்கும் போது தான் நம்ம ஹீரோ மயக்கத்துல இருந்து கண் முடிச்சு பாக்குறாரு. அவருடைய கண்ணுக்கு முன்னாடி சாம்பலாகி போன அந்த மாத்திரைகள் இருக்குது. பாருங்களேன் ஹீரோடைய நிலைமையை பாருங்களேன், ஒவ்வொரு தடவையும் அந்த மாத்திரை கிட்ட வரும்போது இப்படி ஏதாவது ஆயிடுது. சோ கதறி கதறி எழுகிறாரு. இந்த வேலையில ஒய்ஃப் வேற கால் பண்றாங்க. அவங்க கால் பண்ணி என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல எங்க கிட்ட இருக்கக்கூடிய போன்ஸ் எல்லாம் புடுங்க போறாங்களா, அதனால தான் கடைசியா ஒரு தடவை உங்களுக்கு கால் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி சொல்ல, குழந்தைங்களும் அப்பா எங்கப்பா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சேடா கேட்க, நம்மால் கதறாரு அப்பா வந்துடுறப்பா ஒன்னும் இல்ல அப்பா வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, இருந்தாலும் வந்து சமாதானப்படுத்துற மாதிரி அப்பா வந்துருவேன் என்ன அப்பா வந்துருவேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டே இருக்க கொஞ்ச நேரத்திலேயே போன் எல்லாம் புடுங்கிட்டு போயிடுறாங்க. அவ்வளவுதான். நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அப்படியே முட்டி போட்டு உட்காந்துக்கிறாரு. அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அழுதுட்டு இருக்கும் போது அப்ப வந்து நம்ம ஜோவுடைய கேர்ள் ஃபிரெண்ட் வந்து சொல்றாங்க, இல்ல சார் கவலைப்படாதீங்க, கவர்மெண்ட் வந்து அந்த கம்பெனி கூட பேசிட்டாங்க, அவங்களுடைய ஃபார்முலாவை கொடுக்க போறாங்களாம், கவர்மெண்ட் வந்து அவங்க கம்பெனியே காசு கொடுத்து வாங்க போறாங்க, அந்த ஃபார்முலா மட்டும் கிடைச்சிருச்சு அப்படின்னா ஒரு வாரத்திலேயே மருந்தெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணிடுவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, காப்பாத்திடலாம் ஃபேமிலியை அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டே இருக்கும்போது அப்பதான் நம்ம ஹீரோக்கு சடனா ஒரு தாட் ஒன்று வந்துட்டு போகுது. ஒரு இன்சிடென்ட், அந்த இன்சிடென்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஹீரோடைய பையன் ஒரு கேள்வியை கேட்டிருப்பான். அவங்க ஸ்டார் ஷேப்ல இருக்கக்கூடிய சோப்பு வந்து பாத்தீங்கன்னா விளையாடிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த பையன் கேட்பான், சோப்பு எப்பவுமே வந்து ஸ்கொயரா தானே இருக்கும், எப்படிப்பா அது ஸ்டார் ஷேப்ல இருக்கு அப்படின்னு கேட்கும்போது, தம்பி சோப்பை உருவாக்கக்கூடிய மெயின் இன்கிரீடியன்ட் இருந்தா மட்டும் போதும், நம்ம எந்த ஷேப்ல வேணாலும் பண்ணிக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லியிருப்பாரு. இப்ப அந்த ஒரு விஷயம் இவர் தாட் குள்ள வர, இவர் வந்து ஒரு பயோ கெமிஸ்ட்ரி டாக்டரேட் இல்லையா, இந்த மெடிசனை பண்றதுக்கு இந்த மெடிசனுடைய இன்கிரீடியன்ட் இருந்துட்டாலே போதுமே நம்ம பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட் ஒன்று வருது. எங்க இருக்கும் இந்த மாத்திரையோட ஃபார்முலா, அதுக்கப்புறம் இன்கிரீடியன்ட் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது மெயின் கம்பெனியோட வேர் ஹவுஸ்ல தான் வச்சிருப்பாங்க இல்லையா. சோ அதை நோக்கி நம்ம ஹீரோவும் ஹீரோடைய தம்பியும் கிளம்ப இங்க அப்படியே கட் பண்ணி கவர்மெண்ட் சைட்ல அந்த பிஎம் பேசிக்கிட்டு வராரு. அந்த கம்பெனியுடைய சிஇஓ வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு கோட் பண்ணிருக்கான்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 பில்லியன் கோட் பண்ணிருக்கான். இது கண்டிப்பா பாசிபிளே கிடையாது, இவ்வளவு பணம் வர்த்தே கிடையாது, நேரம் பார்த்துதான் அவங்க கேக்குறானுங்க அப்படின்ற மாதிரி ஆலோசகர்கள் எல்லாம் சொல்ல. பட் ஆனா வேற வழி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா இந்த டீல முடிச்சுதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி அவங்க அந்த டீலுக்கு சைன் பண்ணதுக்கான மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்க இங்க அப்படியே கட் பண்ணி கேம்ப்ல இருக்கக்கூடிய நம்ம ஹீரோடைய குடும்பத்தை தான் காட்டுறாங்க. ஆக்சுவலி என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மக்களை மட்டும் தண்ணி குடிக்க விடாம ப்ராப்பரா கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கிறதுனால அந்த பூச்சிக்கெல்லாம் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா வெளியில வந்தே ஆகக்கூடிய ஒரு தருணத்துல சில பேருடைய வயிறு வாயெல்லாம் வெடிச்சு அது வழியா வெளியில வர இங்க இருக்கிறவங்க எல்லாம் பார்த்து கதறிட்டு இருக்கும் போது அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா திடீர்னு நம்ம ஹீரோடைய ஒய்ஃப் தான் காட்டுறாங்க. அவங்க குழந்தைங்களை வந்து பாத்தீங்கன்னா அரவணைச்சிட்டு இருக்காங்க. அப்ப சடனா இவங்களுக்குள்ள ஒரு தாட் ஒன்று வருது, என்னன்னா இந்த ஃபயர் ஆகும் போது மேல இருந்து தண்ணி தெளிக்கும் தெரியுமா அந்த மிஷின், அதை வந்து திடீர்னு இவங்க பாக்குறாங்க. ஆக்சுவலி இது கண்ட்ரோலே இவங்களுடைய கண்ட்ரோல் இல்லாம தான் நடக்குது, இவங்க ஏன் அதை பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு புரியல. அதை பார்த்துட்டு அப்படியே நெக்ஸ்ட் எங்க பாக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா அதோடைய கண்ட்ரோல் இருக்கும் தெரியுமா, கண்ட்ரோல் பேனல் கிட்டத்தட்ட அலாரம் மாதிரி, அதை தட்டினா போதும் மேல இருந்து தண்ணி வந்துடும். அதை இவங்க பாக்குறாங்க. இப்படி இவங்க தண்ணியே அறியாம கண்ட்ரோல் இல்லாம அந்த கண்ட்ரோல் பேனல் இவங்க பார்க்க அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க நம்ம ஹீரோயின். ஆனா கொஞ்ச நேரத்திலேயே இவங்கள மாதிரியே மத்தவங்களும் வந்து பாத்தீங்கன்னா மேல பாத்துட்டு அந்த கண்ட்ரோல் பேனல்ல இருக்கக்கூடிய பட்டனை அமுக்க பார்க்க ஒரு லேடி அமுக்க போயிடுறா. இதை வந்து நம்ம ஹீரோயின் பாத்துறாங்க இல்லையா, அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா போயிட்டு அந்த லேடியை தடுத்துறாங்க. தடுத்துட்டு இல்ல அதை நீங்க அமுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டே இருக்க அவங்க கேட்க மாட்டாங்க. கொஞ்ச நேரத்திலேயே ஜாம்பிஸ் மாதிரி நிறைய பேர் அந்த பட்டன் அமுக்கத்துக்காக வராங்க. அவங்க எல்லாரையும் பாவம் தன்னந்தனியா நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா புடிச்சுட்டு விடாம இங்க பயங்கரமா கஷ்டப்பட்டு
பண்ணிட்டு இருக்க. அப்படி இங்க கட் பண்ணி அந்த இன்கிரீடியன்ட் எடுக்கிறதுக்காக போயிட்டு இருக்கக்கூடிய அண்ணனும் தம்பியும் தான் காட்டுறாங்க. அப்ப நம்ம தம்பி ஜோக் வந்து பாத்தீங்கன்னா ஒரு போன் வருது, யார்கிட்ட இருந்து, அவருடைய ஃப்ரெண்டு கிட்ட இருந்து. அவனை வந்து பாத்தீங்கன்னா சில விஷயங்களை ரிசர்ச் பண்ண சொல்லியிருப்பான். அவன் வந்து ரிசர்ச் பண்ணதுல இப்ப மறுபடியும் ஒரு ட்விஸ்ட் அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு. அந்த ட்விஸ்ட நம்ம ஜோ கிட்ட சொல்ல, ஜோ அந்த ட்விஸ்ட தன்னுடைய அண்ணன் கிட்ட இப்ப சொல்றான். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜோ புடிச்சு ஒருத்தனை அடிச்சு விசாரிச்சான் தெரியுமா எங்க மாத்திரை இருக்குன்னு சொல்லிட்டு. அவன் பாதி உண்மையை தான் சொல்லியிருக்கான், மீதி உண்மையை இப்பதான் இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்களா. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஜோ புடிச்சு அடிச்சு விசாரிச்சான் தெரியுமா, அவனும் இப்போ சிஇஓ இருக்கான் தெரியுமா, அவனும் ஃப்ரெண்ட்ஸ் தான், ஒரே காலேஜ் மேட்ஸ் தான். இவனுங்க மட்டும் கிடையாது, அந்த ரிசர்ச் டீம்ல ஒர்க் பண்ண எல்லாருமே, அந்த 25 பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே செட்டு தானா, ஒருத்தன் கூட இந்த ஊர்ல கிடையாதான், எல்லாருமே இந்த ஊரை விட்டு வெளியில போயிட்டு இருக்கானுங்க. எக்ஸப்ட் நம்ம ஜோ புடிச்சு அடிச்சால அவனும் சிஇஓ மட்டும் தான் பாத்தீங்கன்னா இந்த ஊருக்குள்ளே இருக்காங்களாம். இவனுங்க தான் பிளான் பண்ணி இப்படி ஒரு நோயை கொண்டு வரணும், நீங்க அந்த மாத்திரை எல்லாம் ஹோல்ட் பண்ணி டிமாண்ட கிரியேட் பண்ணணும், அந்த கேப்ல இந்த கம்பெனி இந்த சிஇஓ வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் கிட்ட இப்படி ஒரு அமௌண்ட்டுக்கு விற்க ட்ரை பண்ணுவான். இதுதான் இவனுடைய ஒட்டுமொத்த பிளானா. சோ இப்படி ஒரு பிளான் வந்து இப்ப நம்ம ஹீரோடைய தம்பிக்கு தெரிய வர, அந்தத்திலே நம்ம ஹீரோ வண்டியை ஸ்டாப் பண்றாரு. இங்க பாரு, இங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் கேம்ப்ல தான் உங்க அண்ணி இருக்காங்க, இப்போ நீ போய் நம்ம குடும்பத்தை பாரு, நான் அந்த இன்கிரீடியன்டோட வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம தம்பியை இறக்கி விட்டுட்டு நம்ம ஹீரோ மட்டும் தனியா கிளம்பி போக, இங்க அப்படியே கட் பண்ணி கேம்ப்ல தான் காட்டுறாங்க. பாவம் நம்ம ஹீரோனை வந்து பாத்தீங்கன்னா 100 கணக்குல பேர் வந்து போட்டு அமைக்கிட்டு இருக்காங்க, இருந்தாலும் நம்ம ஹீரோன் விடாம புடிச்சிட்டு இருக்க. ஒரு கட்டத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அவங்களே புடிச்சு தள்ளி விட்டுட்டு எல்லாரும் சேர்ந்து அந்த பட்டனை அமுக்க போக, அதை மட்டும் அமுக்கிட்டாங்கன்னா தண்ணி கொட்டோ கொட்டுன்னு கொட்டும், அவ்வளவுதான், எல்லாரும் உடம்புல வந்து அந்த பூச்சிக்கள் வெளியில வந்து எல்லாருமே செத்து போயிடுவாங்க. அப்படியே ஸ்லோ மோஷன்ல இவங்க எல்லாருமே அந்த பட்டனை அமுக்க போக, அப்ப கொடுக்குறாங்க நம்ம தம்பியோட என்ட்ரி. அவன் வந்து பாத்துட்டான், இப்படி நடக்கிறத பாத்துட்டு டக்குனு புத்திசாலித்தனமா என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, ஒட்டு மொத்தமா இந்த ஃபயர் சிஸ்டம்க்கு வந்து வாட்டர் சப்ளை வரும் தெரியுமா, ஒரு வால்வு, அந்த வால்வ போயிட்டு இவன் கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணி விட்டுற. பட்டன் அமைக்கும் இந்த ரூம்குள்ள தண்ணி வரல, ஒரு வழியா இங்க இவன் குடும்பத்தை காப்பாத்துறான். அங்க மாத்திரை எடுக்க போன நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. அங்க போனா அந்த கம்பெனிக்கு வெளியில மக்கள் பயங்கரமா போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, அதை தாண்டி இவரால் உள்ள போக முடியல, இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, இவருக்கு டைம் வேற இல்ல. அதனால இவர் என்ன பண்றாருன்னு இறங்கி போய் அந்த கூட்டத்துக்கு நடுவில், இங்க பாருங்க உங்களை மாதிரியே நானும் பாதிக்கப்பட்டவன் தான், நம்ம எல்லார் குடும்பமும் அங்க உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க, இதை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னா இப்ப நான் உள்ள போய் ஆகணும், நான் உள்ள போனா மட்டும்தான் அந்த மாத்திரையை நம்மளால கண்டுபிடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஸ்பீச் கொடுக்க, கொஞ்ச நேரத்திலேயே அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னு அப்படியே அந்த செக்யூரிட்டி எல்லாம் தள்ளி விட்டு நம்ம ஹீரோக்கு ஒரு வழி அமைச்சு கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோ அப்படியே கேட்டெல்லாம் உடைச்சிட்டு சம வேகமா உள்ள போறாரு. அங்க போனா ஏகப்பட்ட இன்கிரீடியன்ஸ் இருக்குது, அதெல்லாம் எடுக்கிறதுக்கு இவர் கஷ்டப்படும் போது அங்க இருக்கக்கூடிய என்ஜினியர்ஸே வந்து ஹெல்ப் பண்றாங்க, சார் நாங்க வரோம் சார், வண்டியில் ஏத்துறோம் சார் சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் வண்டியில் ஏத்திட்டு இருக்க. இது கடையில கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த சிஇஓட பிளான் தெரியாம சைன் போடுறதுக்கு போயிடுறாங்க அந்த ஆஃபர்ல. ஆனா லாஸ்ட் மினிட்ல இவன் பண்ண ஃப்ராடு தானே அத்தனையும் நம்ம பிஎம்க்கு தெரிய வர, அந்த இடத்துல சைன் போடாம அந்த டீல நிறுத்துறாங்க, அவனை அரெஸ்டும் பண்றாங்க. இந்த வேலையில அந்த ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா ஃபார்மா கம்பெனிஸும் இருப்பாங்களே, அவங்க எல்லாம் ஒன்னு சேர்ந்து நம்ம எவ்வளவு வேகமா முடியுமோ அவ்வளவு வேகமா இந்த மருந்தை ப்ரொடியூஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒன்னு சேர்றாங்க. இந்த வேலையில நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அந்த இன்கிரீடியன்ட் எல்லாம் வந்து கண்டுபிடிச்சு கொண்டு வந்துட்டாரா, சோ மருந்துமே வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம ஹீரோ அப்படியே வந்து அந்த கேம்ப்ல இப்ப பாக்குறாரு, தன்னுடைய மனைவி குழந்தைங்க எல்லாரும் வந்து ஓடி வந்து கட்டி பிடிச்சிருக்காங்க. ஒன்னும் இல்ல அப்பா வந்துட்டேன், இன்னைக்கு ஈவினிங் குள்ள நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி ஆறுதல் படுத்துறாரு. அடுத்த ஒரு சில மணி நேரங்களே அந்த ஃபார்முலா வச்சுக்கிட்டு மருந்தெல்லாம் சீக்கிரமா உற்பத்தி பண்றாங்க, அதை வந்து மக்களுக்கும் கொடுத்து இந்த டிசாஸ்டரை கண்ட்ரோலுக்கு கொண்டு வராங்க. இப்படி ஒரு விஷயத்த பண்ண அந்த சிஇஓ வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் அரெஸ்ட் பண்றாங்க. எல்லாம் அழுகுன முட்டை தக்காளின்னு சொல்லிட்டு அடிச்சு அவன் வழி அனுப்பி வைக்கிறாங்க ஜெயிலுக்கு. சோ இப்படியாக இவ்வளவு பெரிய சம்பவம் வந்து பாத்தீங்கன்னா சுபம்ல முடியுது. என்னதான் நம்ம பணத்தை தேடி ஓடிட்டு இருந்தாலும் நம்ம குடும்பத்து கூட சந்தோஷமா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாட்டி அந்த பணம் எல்லாம் குப்பைக்கு தான் சமம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோடைய தம்பி புரிஞ்சுக்கிறாரு. அவர் ஒரு பக்கம் தன்னுடைய காதலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண, இந்த பக்கம் நம்ம ஹீரோ அவருடைய ஃபேமிலியை கூப்பிட்டுக்கிட்டு பையன் ஆசைப்பட்ட மாதிரியே குடும்பத்தோட தீம் பார்க்ல நின்றுட்டு இருக்காரு. இப்படியே இந்த படத்தை சுபம் போட்டு முடிச்சிடறாங்க. எப்படி இருந்தது இந்த படம் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. சோ ஒன்ஸ் அகேன் திஸ் இஸ் யுவர் தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல், நான் உங்கள் யாரோ அர்ஜுன் யாரோ. இது வரைக்கும் இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம்.